எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அருள் ரூபினி பழனியிலேருந்து நான் வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ஏஎல்பி எப்படி அறிமுகமாகச்சுனா எங்கள் மாமா வந்து ஏஎல்பியில் சாந்தி தேவி மேடம் கிட்டே வந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு அது அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால நீ இவங்கக்கிட்ட போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மூலமாக தான் எனக்கு ஏல்பி அறிமுகமாச்சு மாமா மூலமாக அதுக்கப்புறம் மேடம்கிட்ட பேசிவிட்டு உடனே பேசி கிளாஸ் இருக்குது சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த அதுலேருந்து நான் மார்ச் மாதம் பே பேசிக் கிளாஸ் சேர்ந்துக்கிட்டேன் க்ளாஸ் ஃபஸ்ட்டே வந்துட்டு அதுக்கு முன்னாடி பேசிக் வேர்ஷன் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் அனுப்புனது எல்லாமே சா அதிசயம் வளரும் அந்த வீடியோஸ் பார்த்தது இதெல்லாம் வச்சுட்டு சாரை வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வீடியோஸில் பார்த்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் புதுவுடை மூர்த்தி சார் அவர்களை மேடம் எல்லோரும் எல்லாத்தோட வீடியோஸுமே நான் வந்து கிளாஸ் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குங்கிற ஆர்வத்தோடு தான் நான் வந்து உட்கார்ந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு டேவே சார் வந்து எங்கள் எல்லாத்துட்டையும் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருந்துச்சு அது சார் எங்கக்கிட்ட டேரெக்டாக பேசி எங்களோட பயம் கூச்சம் இது எல்லாத்தையுமே குறைச்சி நீங்கள் படிக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அந்த தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்கள் அவர் நிறைய நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை பற்றி சின்ன சின்ன அறிமுகங்கள் தான் நம்ம போய் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு ஒரு ஜோதிடர் போய் பார்ப்போம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த ரிவ்யூ பற்றி அப்படி தான் அதை மீறி நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க போய் தான் கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதை தாண்டி ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் ராசிகள் ஆகட்டும் இப்படி இருக்கும் இப்படி இயங்கும் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கிளாஸ் மெல்ல மெல்ல போகும்போது நான் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டேன் ஃபிஃப்டீன் டேஸும் அவ்வளோ நல்லா ஃபிஃப்டீன் டேஸுங்கிறது தேர்ட்டி டேஸ் வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க எங்களோட புரிதலுக்காக அவங்களோட டையத்தை வந்து ரொம்பவே அவங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சொல்லுவாங்க ரொம்ப 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 இவ்வளோ ஈஸியாக நான் ஜோதிடம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே கற்றுக்கலாம் கிளாஸ் சேரலாமா வேண்டாமாங்கிற ஆக்சுலேஷன்ல இருந்தது கூட எனக்கு தெளிவுபடுத்தி நீ இங்கே தான் கற்றுக்கணுங்கிற இதை வந்து என்னோட கடவுள் வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சதாக தான் நான் நினச்சேன் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மனாலேயும் சில விஷயத்தை வந்து சரியான முடிவாக எடுக்க முடியும் நம்மளுக்கும் நாலு பேர்த்துக்கு நல்ல விஷயம் சொல்ல முடியும் சரி அவங்களையும் சரியான வழியில் கொண்டு போக முடியுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அடுத்து நான் இப்போது ஒவ்வொரு தடவையும் சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் சார் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி டைம் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சுட்டு பொதுவடை மூர்த்தி சார் அவர்கள் எங்கிட்ட எப்போ பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணி அவரோட சின்ன சின்ன வரிகளும் கருத்துக்களும் எங்களுக்கு அவ்வளோ தூரம் லைஃபை வந்து நீங்கள் ஏன் கஷ்டமாக எடுத்துக்கிறீங்க அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கோங்க சின்ன சின்ன விஷயம் மாறும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க எல்லாமே வந்து நம்ம பேசுகிற விதத்துலையும் நம்ம மனசை வச்சுக்கிற விதத்துலையும் தான் இருக்குங்கிறத புரிய வச்சாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு நான் அவங்கள சந்தித்தது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதையும் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன்